Hello students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 2 Important Questions என்னன் பார்க்கலாம் நம்ம எக்ஸாம்க்கு இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் வர சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்க க்வெஷ்சனும் பார்த்துடணும். க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஒரு 2-3 வாட்டி எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ண, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.3, 6, 8 14, 19, 23 வரைக்கும், 23, 30, 33, 34, 36, 37, 38, 40 இதெல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ். ஒன்றே எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா புக்கை சைடில் வச்சுட்டு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2 செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் சம், 2.3 4 10 மொத்தமாகவே இருக்குது, 2.4 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 2.6 2, 3, 4, 2.7 1 and 2, 2.8 1 and 2. இதெல்லாம் முக்கியமான க்வெஷ்சன்ஸ். இது 2-3 மட்டும்தான் இருக்கும், அது கண்டிப்பாக பார்க்கணும். 2.9 3, 4, 5, 8, 6, 10, 11, 2.10 4, 7, 2.11 3, 4, 7, 8, 2.12 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு சில எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் டெஃபினிஷன்ஸ் இருக்கும், டெஃபினிஷன்ஸ் ப்ளஸ் தியரம்ஸ், இதை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். சரிங்களா? டெஃபினிஷன்ஸ் அண்ட் தியரம். ஸோ இந்த லெசனில் நமக்கு தியரம்ஸ்னு கிடையாது, டெஃபினிஷன்ஸ் இருக்குது, தியரம்ஸ்க்கு பதில் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், நிறைய சம் இருக்குது, டைமே பற்ற மாட்டிருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து தான். சரியா? ஸோ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸாமில் போய் அங்கே அட்டெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்ச சம்மும் அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை எக்ஸாமில் தான் போய் பண்ணுவேன்னு தயவுசெய்து இருக்காதிங்க. ஒரு வாட்டி அது எழுதி பாருங்கள், அதுக்கு டைம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி எழுதுறதுக்கெலாம் டைம் இருக்கும், அதை எழுதி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.